திருச்சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே தவனறி காட்டிடுந்தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாவரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடையதும் குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் இங்கே சமாதியில் இருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற செல்ல ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் பாதம் பணிந்து சித்தர்களுடையதும் குருவருளையும் திருவருளையும் வேண்டிக் கொண்டு அடியேனுடைய ஆத்மீக குரு அருக்கை விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து சுப்பிரமணிய பராக்கிரமத்தினுடைய திருவருள் பெருமைகளை எடுத்து கூற விளைகின்றோம். சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்களை மீண்டும் குருவாக நினைத்து கொண்டு முன்பு விடப்பட்ட இடத்திலிருந்து தொடர்கின்றேன். கேபிட்டல் தரிசன நேர்களே, எத்தனையோ கந்தப்பெருமானுடைய சிறப்புகளை பார்த்து வந்து வருகின்றோம். ஓம் ஞான சக்திதர மூர்த்தியே நமக என்ற திருமூர்த்தத்தினுடைய பெருமைகளை கூறிக்கொண்டு வருகிறேன். அந்த வரலாற்றிலே கந்தபுராணத்தோடு இணைந்து வருகிற சில சிறப்புகளையும் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆகவே இந்த சில முனிவர்கள் எல்லாம் அகத்தியர் பெரிய பெரிய முனிவர்கள் சிவனை பெரிதாக மதிக்கிற முனிவர்கள் எல்லாம் தக்கனுடைய யாகத்துக்கு வரவில்லை. அவர்கள் முற்றுந்துறந்த முனிவர்கள், முக்காலத்தையும் உணரக்கூடியவர்கள். இதனால் என்ன விபரீதம் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்களெல்லாம் வரவில்லை. போதாக்குறைக்கு இந்த நந்தியம் தேவர், தசிஜி முனிவர், இப்படி பெரிய முனிவருடைய சாபங்களை கூட தக்கன் பெறுகின்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் தசி முனிவரும் இந்த யாகம் இடையிலே அழியக்கடவது என்று சாபம் போட்டு விட்டார். இப்படி எல்லாரும் சாபம் போட்டு இந்த சாபங்களையும் வேண்டிக் கொண்டுதான் சாபங்களை தப்ப முடியாது. நாங்கள் பெரியோர்களுடைய சாபத்துக்கு இரையாகக்கூடாது, பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே தவிர அவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. அவர்கள் லேசிலே சாபம் போட மாட்டார்கள், மிக பொறுமையானவர்கள். ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள். ஒரு அளவுக்கு மேலே அவர்களை துன்புறுத்துகிற போது சில கால பலனின்படி நாங்கள் சாபத்தை பெற வேண்டி வந்துவிடும். ஆகவே அன்பர்களே, கேபிட்டல் தரிசனம் நேர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிறியவர் பெரியவர் எல்லோரும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். பெரியவர்களை வணங்கி பணிந்து அவர்களிடமிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வருகின்ற எத்தனையோ துன்பங்களை நீக்கி, துயரங்களை வேதனைகளை நீக்கி, நெடுவுலி காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் என்பதை எல்லோரும் நன்கு சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமைதான் இந்த ஆசீர்வாதம் என்பதிலே உண்டு. அதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அந்த மகிமைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்பது அப்படிப்பட்ட ஒன்று. இதற்கு ஒரு கதையொன்றை இந்த இடத்திலே நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆலமரத்திலே இரண்டு பஞ்சவர்ண கிளிகள் இருந்து கொள்கின்றன. இந்த பஞ்சவர்ண கிளிகள் கதைக்கின்ற ஆற்றலுடையவை. இப்போ கிளிகளுக்கு பொதுவாக பேச்சுத்திறன் வளர்த்தால் அது கதைக்கின்ற ஆற்றலுடையதுன்னு சொல்வார்கள். இந்த பஞ்சவர்ண கிளிகளுக்கு கதைக்கின்ற ஆற்றல் உண்டு. அந்த பஞ்சவர்ண கிளிகள் இரண்டும் அந்த ஆலமரத்திலே இருந்து கதைத்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே அந்த வழியாலே வேட்டையாடப் போகின்ற மன்னன் வேட்டையாட வருகிறான். தன்னுடைய குதிரைகளோடு பரிவாரங்களோடு வேட்டையாட வந்தவன் அந்த கொஞ்சம் அயர்தியாய் போய்விட்டது. தன்னுடைய குதிரையை விட்டுவிட்டு அந்த ஆலமரத்து நிழலிலே சற்று படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். அப்போது அவன் மேலே இந்த பஞ்சவர்ண கிளிகள் இரண்டும் கதைப்பதை அவன் கேட்கிறான். இந்த கிளிகள் ரெண்டும் கதைத்து கொள்கிறது. ஒரு கிளி ஆண் கிளி பெண் கிளிக்கு சொல்லுது, இஞ்சாரப்பா பார், இன்னும் கொஞ்ச நேரத்தாலே இந்த பாதையாலே ஒரு இடையன் வருவான். அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மாடுகளுக்கு புல்லறுப்பதற்காக இந்த வழியாக வருவான். இங்காலே பார், நிறைய புல் இருக்கிறது. அந்த புல்லுகளை அறுத்து கொண்டு போகிறதுக்காக அரிவாளும் கொண்டு அவன் வருவான். அப்படி அவன் வந்து அங்கே
அரிவாளால் புல்லறுக்கிற போது அந்த புல்லுக்குள்ளே இருந்து நல்ல நாகபாம்பு அவனை கொத்தப் போகிறது. அது அவனுடைய கால விதி. அவன் முற்பிறப்பிலே செய்த பாவத்தால் நாகபாம்பை அடித்து கொண்டதால் நாகதோஷம் உண்டானது. அன்பர்களே, இன்றைக்கு பல பேர் இந்த நாகதோஷத்தாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த கேபிட்டல் தரிசனம் இந்த ஒளிப்பதிவுகளை எங்களுடைய நாகப்ப சுவாமியினுடைய சமாதியிலே இருந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாகப்ப சுவாமி நாகவாலாயமுடையவர், நாகமரபிலே வந்தவர். ஈழத்திருநாட்டினுடைய ஆதிக்குடிகள் நாகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த நாகர்களுடைய வழிவந்தவர்கள்தான் நாங்கள். ஆகவே இந்த மயிலிப்பட்டி பரம்பரையிலே இந்த நாகப்ப சுவாமி நாகர்மரபிலே வந்தவர். எங்களுடைய முன்னோர்கள் நாகம்மா, நாகப்பர் என்ற பெயரை மாறி மாறி சூடிக்கொண்டிருக்கிறார்கள். நாகவாலாயமுடையவர். இந்த சமாதியிலே நாங்கள் வீபூதி போட்டு வாக்கு கூறுகிற போது பலருக்கு நாகதோஷம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த நாகதோஷத்தை நாகப்ப சுவாமி குருநாதருடைய திருவருளோடு மாற்றி வைப்பதால் பல பேருக்கு பிள்ளைப்பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டா பிறந்திருக்கிறது, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நிறைவேறியிருக்கிறது, காலசர்ப்பதோஷம் மற்றும் எத்தனையோ சர்ப்பதோஷங்கள் ராகுகை தோஷங்கள் நீங்கி இருக்கிறது. ஏனென்றால் இது சமாதி லிங்கம், இது மனிதர்களால் செய்யப்பட்ட லிங்கம், இங்கே வைக்கப்படவில்லை. இந்த லிங்கங்களெல்லாம் சைவப்புலவர் செல்லத்துறை ஐயா அவர்களாலே காசியிலே இருந்து கங்கையிலே முழுகி கங்கையிலே இருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட லிங்கங்கள்தான் எங்களுடைய மயிலிப்பட்டி குருமூர்த்திகளுடைய சமாதிலிங்கங்களாக இந்த சமாதியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது நாகதோஷம் நீக்குகின்ற சிறப்புடையது. அந்த இடத்திலே நாங்கள் பலருக்கு விபூதி ஆசீர்வாதம் செய்கின்ற போது நாகதோஷங்களை இனங்கண்டிருக்கிறோம். என்னுடைய குரு அருக்கோவை விநாயகத்தம்பி புலவர் அடிக்கடி சொல்வார், நாகதோஷமும் பிதிர்தோஷமும் ரொம்ப ஆபத்தானது, தெய்வங்களால் கூட அதை நீக்கிவிட முடியாது, அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று. முன்னோர்கள் ஒருவருடைய பரம்பரையிலே முன்னோர்கள் ஒரு தெய்வீக நாகபாம்பை அடித்து கொண்டால் அது காலசர்ப்பதோஷம் என்று ஏழேழு பிறப்புகளும் தொடரும் என்று சொல்லுவார்கள். அந்த காலசர்ப்பதோஷத்தால் திருமணம் பிற்போடப்படும், பிள்ளைப்பாக்கியம் உண்டாகாது போடும், அல்லது பிள்ளை உண்டாகி அழியும், அல்லது பிள்ளை அங்கக்கூறாகவோ ஒரு நல்ல ஆரோக்கியமில்லாத குழந்தையாக பிறக்கலாம், வீட்டிலே தொடர்ந்து பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்தது போல துன்பம் இருக்கும், எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் வீட்டிலே தங்காது, நிம்மதி இருக்காது, சர்ப்பங்கள் அடிக்கடி சந்திக்கும், இன்னும் பல துன்பங்கள் வரும். அதுக்கு சரியான பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த காலசர்ப்பதோஷ பரிகாரம் என்பது முக்கியமானது. ஆகவே இந்த சர்ப்பதோஷம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்ப்பங்கள் அடித்தால் அந்த தோஷம், இப்படி நாகங்கள் கொத்தி இறக்குன்ற துர்மரணங்கள் கூட ஏற்படும். ஆகவே ரொம்ப இதை பற்றி நிறைய சொல்லலாம், இதுக்குள்ளே விரிவாக போய்விடும். வேறு சந்தர்ப்பங்கள் வருகிற போது தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஆகவே இந்த நாகதோஷத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த கிளிகள் சொல்லுகிறது, பாம்பு கொத்தப்போகிறது, இவன் இறக்கப் போகிறான், நீ இப்போ இதில் இருந்து கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறாய். அப்போ பெண்கிளிகளுக்கு அப்படி உண்மையோ, ஓ நீ இருந்து பார். இந்த மன்னன் கொஞ்சம் அறிவுடைய மன்னன் என்றபடியால் அவன் இந்த விஷயங்களை காதாலே கேட்டு விட்டான். ஓஹோ, இந்த ரெண்டு கிளியும் இப்படி கதைக்குது, இந்த கிளிகள் சொல்கிறது உண்மையோ என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் திடுக்கிட்டு அயர்ந்தெழுந்து அங்காலே போய் பற்றைக்குள்ளே மறைந்து ஒளித்திருந்து இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பதுங்கி ஒளித்து இருக்கிறான். அப்படி ஒதுங்கி ஒளித்திருக்கிற போது அவன் பார்க்குறான், ஓஹோ இந்த பஞ்சவர்ண கிளியை சொன்னது உண்மை போல கிடக்கு. அட, அதுகள் சொன்னது போல வேடன் கையிலே அரிவாளோடு கயிறுங் நாற்கட்டும் கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ, பஞ்சவர்ண கொளிகள் சொன்னது உண்மை ஒழிப்பை பார்க்கலாம் என்று நெச்சு கொண்டிருக்கிற போது வேடனும் அப்படியே அந்த புல்லு பக்கத்தை நோக்கி போகிறான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் கூறுவோம் என்று கூறி இவ்வளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.